ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் குஷி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். இந்த தோசை சும்மா சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான தோசை ரெடி ஆகிடும். இது ரொம்பவே ஈஸி தான். இதை நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பாருங்கள், 1/2 கிலோ மாவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 200 கிராம் வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அடுத்தது சால்ட்டு. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுற போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ மாவில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கறிக்கும். ஸோ லைட்டாக போட்டாச்சு, அவ்வளோதான். மாவு அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் வெல்லத்தில் நல்லா வந்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து நான் வந்து ஒரு மத்தை வச்சு நல்லா வந்து இதை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இதை பாவாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், நல்லா பாவு மாதிரி தண்ணியாகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே மாவில் ஊற்றக்கூடாது, வெடிகட்டி ஊற்றுங்க. இல்லாட்டி வந்து மண் மண்ணாக இருக்கும் சாப்பிடும் போது தோசை. அதனால் இந்த பாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தோசை எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஏன் வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து மறந்துருப்போம் இந்த தோசை இருக்கிறத வந்து, நம்ம சில பேர் மறந்துருப்போம். அதுக்காக தான் இதை நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரீகால் தான் பண்ணுறேன். ஸோ வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொடுங்க. அவ்வளோதான், இப்போ வந்து இதை ஊற்றியாச்சு, கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை மட்டும்தாங்க ஊற்ற போகிறோம். பாருங்கள், தோசை ஊற்றியாச்சு, அவ்வளோதான். நம்ம திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்கும் சாப்பிட, அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சுவையாக இருக்கும். டடாய், கோதுமை ஸ்வீட் தோசை ரெடி. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். அவங்களுக்கு இந்த ஃபேவரட்டான தோசையை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் பெல் பட்டன் இருக்கும், அதை போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை பாய்.